Yeah! ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் பசுமை தோட்டக்கலை ராஜேஷ் இன்றைக்கான வீடியோவில் ஒரு செம்மையான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கட்டும் மாடி தோட்டத்திலேயே வீட்டு தோட்டத்துலேயோ காய்கறி சாகுபடி செஞ்சுட்ருப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது காய்கறி சாகுபடி செய்யும்போது இதில் முக்கியமான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா எங்களோட செடிகள் நல்லா கா பூக்கள் வைக்கிதுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க சில பேர் என்ன சொல்லுவீங்கன்னா எங்களோட செடிகள் பூக்களே வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டுருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற நண்பர்களுக்கான ஒரு செம்மையான வீடியோ பதிவு தான் இது உங்களோட வீட்டில் இருக்கிற செடிகள் பூக்களே பிடிக்கல காய்கறி செடிகள் பொதுவாகவே எல்லா காய்கறி செடிகளுக்குமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதிகமான பூக்கள் வந்து உற்பத்தி செய்ய முடியும் ஏன்னா அப்படின்னா தேமூர் கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் இயற்கை முறையில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு மருந்துனே சொல்லலாம் இந்த தேமூர் கரைசல்னால் என்ன அப்படின்ட்டு ஒரு சொல்லிவிட்டு வரேன் கேட்டுங்க நம்ம வீட்டில் புளிச்ச மோர் இருக்கும் அந்த புளிச்ச மோர் நம்ம தேங்காய் பால் இருக்குது தெரியுங்களா ஸோ தேங்காய் அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்துக்கிறோம் ஒன் டம்ளர் மோர் இருக்குது அப்படின்னா அது கூட ஒன் டம்ளர் தேங்காய் பால் எடுத்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ ஒரு ஒன் வீக்குக்கு அதை அப்படியே ஒரு டைட் கண்டெய்னர் ஒரு வாட்டர் கேனில் வச்சு மூடி வச்சுருங்க ஸோ மூடி வச்சுட்டு நல்லா குளிக்கி விட்டுகிட்டே இருக்கும் மார்னிங்கும் ஈவினிங்கும் ஏழு நாளைக்கு அப்புறம் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நெய் ஸ்மெல் வரும் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் பேட் ஸ்மெல் வருமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக எடுத்துக்கணும் தேங்காவை எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க ஒன் லிட்டர் அந்த மில்க்கு மட்டும் எடுத்துக்கணும் ஒன் லிட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மோர் எடுத்துக்கிங்க எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஏழு நாளைக்கு அப்புறம் எடுத்து அது எடுத்ததுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு டம்ளர் அது எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஐந்து மடங்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா அப்போ டோட்டலாக ஒரு ஆறு டம்ளர் ஆகிடும் இதை எடுத்துகிட்டு வந்து செடிகளுக்கு எப்போ ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா பூக்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு செடி நல்லா வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது பூக்களே இல்லை அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களோட செடிகளில் அதிகமான பூக்களை வந்து உற்பத்தி செய்ய முடியும் ஓகேங்களா முடிஞ்சிருச்சு சரி ஓகேப்பா எங்களோட வீட்டில் இருக்கிற செடிகள் நல்லா பூ பூக்குது பட்டு காய் தான் பிடிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லுவீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா பூக்களுமே மகரந்த சேர்க்கைன்னு ஒன்று நடந்தால் மட்டும்தான் அதில் பூக்கள் காய்களாக மாறும் அப்போ மகரந்த சேர்க்கைன்றது ஆட்டோமேட்டிக்காகவும் நடக்கலாம் இல்லை பூச்சிகள் மூலிமா நடக்கும் விலங்குகள் மூலிமா நடக்கும் காற்று மூலயமா கூட நடக்கும் இது எதுவுமே நடக்கல அப்படின்னா உங்களோட பூக்கள் எல்லாமே கீழே கொட்டி போகும் அப்படி கொட்டி போச்சுன்னா காய்கள் பிடிக்காது பூச்சிகள் மூலிமா நடக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் தேன் பூச்சிகள் வளர்க்கணும் ஸோ வளர்க்க முடியாது அப்போது இயற்கையில் வேணும் அப்படின்னா நம்ம தோட்டத்தை சுற்றி எங்கேயாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது பூச்செடிகளை குரோ பண்ணுங்கள் அதுவும் பூச்செடிகளில் எல்லோ கலர் இருக்கக்கூடிய பூச்செடிகளை க்ரோ பண்ணோம் அப்படின்னா அதிகமான ஹனி பீஸை அட்ராக்ட் பண்ணோம் அப்படி அட்ராக்ட் ஆகும்போது என்னாகுனா மகரந்த சேர்க்கை நடக்கும் எங்கள் வீட்டில் ஹனி பீஸ் வரதுக்கு வழியே இல்லைப்பா வேறு ஒன்றுமே பண்ண முடியாது பூச்செடிகளும் க்ரோ பண்ண முடியாது மகரந்த சேர்க்கை நாங்களே ஏதாச்சும் பண்ணி செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியும் ஏன்னா அப்படின்னா பொதுவாகவே மிளகாய் செடியாக இருக்கட்டும் கத்திரி தக்காளி இந்த மாதிரி எல்லா செடிகளையுமே பூக்கள் பூக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து பூக்கள் பூத்துருக்கு அப்படின்ட்டு ஸோ இது வந்து இன்றைக்கி பூத்த பூ நேற்று பூத்தது அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பூத்துருக்கு அப்படின்னா நல்லா வெயில் வரணும் வெயில் காயும்போது ஒரு பத்து மணிக்கு வெயில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் நம்ம தோட்டத்தில் வந்து லைட்டாக இப்படி 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 லைட்டாக இப்படி தட்டி விடணும் ஸோ இந்த மாதிரி தட்டி விட்டுட்டே வாங்க அப்படி இல்லையா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செடி இப்படி ஷேக் பண்ணி விடுங்க ஷேக் பண்ணுறது விட ஆச்சு ஒரு குச்சி இருந்தாலுமே எடுத்து லைட்டாக இப்படி தட்டி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா மகரந்தங்கள் இதுக்குள்ளார இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்லா பாருங்கள் இதுக்குள்ளார இருக்கிற மகரந்தம் இந்த டியூபோண்ட கிட்டே இருக்கிற அந்த சூலகத்தில் டச் ஆகும் ஸோ இப்படி ஒன்ஸ் இப்படி டச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மகரந்தங்கள் அதில் பட்டு மகரந்த சேர்க்கை நடந்துடும் நடந்தது அப்படின்னா அடுத்த நாள் காலையில் உங்களோட பூக்கள் இப்படி கீழே கொட்டி போயிடும் ஸோ உளுந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு காய்கள் பிடிக்க ஆரம்பிக்குங்க ஓகேங்களா அப்படி காய்கள் பிடிக்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் தெரியும் இங்கே இருக்கப்பறம் குட்டி குட்டி தக்காளி இந்த மாதிரி நடக்கும் அப்போ ஈஸியாக வழிமுறை என்ன அப்படின்னா உங்களோட செடிகளை நீங்களே பாலினேஷன் பண்ணுறதுக்காக அப்படி லைட்டாக தட்டி தட்டி விட்டிங்கன்னா அதிகமான காய்கள் பிடிக்குங்க எவ்வளோ சூப்பராக காய்கள் பிடிச்சிருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ரொம்ப எளிமையான மெத்தடு எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் தக்காளி கத்திரிக்காய் மிளகாய் எல்லாமே செம்மையாக ரோடு பண்ண வைக்கலாம் ஈழது நல்லா கிடைக்கும் ஈஸியான வழிமுறை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு டிப்ஸ் இது தான் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக